ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 2022 ஃபேவரட் ஆக்டர் யாரு, அவரை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு வாங்க ரசிகர்கள்ட்ட பார்க்கலாம். விஜய் தான், கமல் தான். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தலை தான், அஜித் தான். எங்க ஃபேமிலி அஜித் தான், எப்பவுமே சிம்பு தான், யாஷ், பிரதீப் தான். ஐ திங்க் ஹீரோ தளபதி, எப்பவுமே சூர்யா சார் தலை தான். கிறிஸ்டம் சோர் தான் பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஆக்டர் தலை தான். எந்த ஏதா இருந்தாலும் நம்ம சிம்பு படம் பார்த்தா சின்ன வயசுல இருந்து விஜய் தான். பொன்னியின் செல்வன் கார்த்திக், கார்த்திக் பர்சனலாவே பிடிக்கும். அந்த படத்துல ரொம்பவே சார்மிங்கா எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அஜித் குமார் அல்டிமேட் சார், எதனால பிடிக்கும் அவர்? எப்பயுமே எனக்கு ஏகே பிடிக்கும். அஜித் தான், எங்க ஃபேமிலி அஜித் தான், சின்ன வயசுல இருந்தே அவர் தான் பிடிக்கும். இப்ப நாங்களாம் ரெண்டு பேரும் அவரு தலை, அப்படி அவர் ஃபேன்ஸ்னாலே என் பசங்களும் ரொம்ப அவங்க விரும்பி பார்ப்பாங்க. சிம்பு சார் தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் சார் பிடிக்கும், யாஷ்கா ஏன் பிடிக்கும்? அவர் இந்த மாதிரி படம் சூப்பரா விட்டுருக்காரு. அவர் வந்து செகண்ட் அவர் என்ன படம் நடிச்சாலும் அஞ்சு நாள்ல தரமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். வெயிட் பண்றீங்க அவர் படம் எப்போ வரும்னு சொல்லிட்டு. கோமாளி 2 எடுக்கணும், அப்புறம் வந்து நிறைய படம் அவருக்கு வந்து இன்னும் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். பிரதீப் தாங்கா, பிரதீப் பண்ணா லவ் டுடேயா, அவரே எடுத்து அந்த படம் நடிச்சது வந்து இன்னும் சூப்பராவே இருந்தது. லவ் டுடே இப்ப வரைக்கும் பேசிட்டே இருக்காங்க, லவ் 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 லவ், நல்லா அவ்வளவு லவ் இருக்கு அவர் படத்துல. நிறைய படம் எடுக்கணும், இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருங்க, உங்களை ஸ்கிரீன்ல பாத்துட்டே இருக்கணும்னு சொல்றீங்க. அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம் அதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு அப்படி சொல்ல முடியாது ஹாலிவுட்ல எந்த ஆக்டர் பிடிக்கும், ஆனா எல்லாரும் படம் பார்ப்பேன். தளபதி பீஸ்ட் முடிச்சிட்டாரு இந்த விஷயம், பீஸ்ட் படம் எப்படி இருக்கு? அடுத்து வாரிசு எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கா? பீஸ்ட் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, வாரிசு இருக்கும் நினைக்கிறோம். தலை தான், ஏன் தலை பிடிக்கும், எதனால தலை உங்களுக்கு பிடிக்கும்? அவரு நிறைய விஷயத்த வந்து நேச்சுரலாவே பண்ணிடுவாரு, ஆக்டிங் வந்து நிறைய அப்படியே பண்ண மாட்டாரு, ஸ்டண்ட் எல்லாம் வந்து அவங்களே நிக்க மாட்டாங்க, அவரே தான் பண்ணுவாரு நிறைய. அதனாலதான் இந்த வருஷமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் தலை தான். ஏன் தலை ரொம்ப பிடிக்கும்? தலை ஏன் பிடிக்கும்னா அதெல்லாம் ஒரு கேள்வியாங்க, பிடிக்கும்னா பிடிக்கும். அவ்வளவுதான், ஸ்கூல் படிக்கிறது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தலை தான், தலைனா தலை தான். ஏதாவது ஒரு யூனிக்னஸ் சொல்லுங்க மத்த ஆக்டரை இப்படி கம்பேர் பண்ணும்போது. அவர்கிட்ட ஒரு தைரியம் பிளஸ் ரெண்டாவது அவர்கிட்ட ஒரு பைக் ரேசர் நல்லா செம்ம வருது. அவரை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி லெவல், அஜித் சார் பிடிக்குமா? அஜித் சார் படம் பாத்திருக்கீங்களா? என்ன படம் பாத்திருக்கீங்க? விஸ்வாசம். ஓ, அப்பா டிவில போட்டு காமிச்சாரா? இல்ல இல்ல, நாங்க இதெல்லாம் பாத்துட்டோம். தியேட்டர்ல போய் பாப்பீங்களா? அழாம பாப்பீங்களா? அழவே மாட்டீங்களா? எனக்கு எப்பவும் பிடிக்கிறது அஜித், அஜித் சார் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அஜித் சார் உங்களுக்கு? ஆர்லாம் தெரியாது, ரொம்ப பிடிக்கும். ஏன்னுலாம் தெரியாது எனக்கு, ஆனா தலைன்னா எனக்கு எப்பவுமே மாஸ் தான், எப்பவுமே பிடிக்கும். அந்த மாதிரிதான் எந்த ஏதா இருந்தாலும் நம்ம சிம்பு படம் பார்த்துதான் வேணும். சிம்பு சார் தான், ஆல்வேஸ் சிம்பு சார். வெந்து தனிந்தது காடு, அதுக்கு வணக்கத்தை போடு, தளபதிக்கு வணக்கத்தை போடுன்னு. ஓ, நீங்க தளபதி சார், எதனால பிடிக்கும்? அது வந்து நாங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து கிருதா அவத மாதிரி சாப்பிடுப்பா போடு, அதான் நம்மன்றது நாங்க தான், எல்லாமே அவரை பார்த்து பண்றது. போறோம் அவ்வளவுதான்.
எங்களுக்குள்ள அப்படிதாங்க. அவனுக்கு அஜித்தையும் பிடிக்கும், எனக்கு அஜித்த பிடிக்கும், எஸ்டிஆர் பிடிக்கும், எனக்கு ரொம்ப யாரு பிடிக்கும்னா தளபதி பிடிக்கும், அவனுக்கு சிம்பா பிடிக்கும். இந்த வருஷம் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்த விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும். முத முத விஜய் சார் படத்துல தான் தியேட்டர்ல பார்த்தேன் கில்லி, எனக்கு அப்போ 3-4 இயர்ஸ் தான். சோ அப்ப இருந்தே ஒரு ஃபேசினேஷன் அஜித் சார். அஜித் சார் அவருக்கு அஜித் சார் பிடிக்கும்ன்றதால உங்களுக்கு அஜித் சார் எங்களுக்கு அஜித் சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அஜித் சார்? ஏன் பிடிக்குன்னா மனித நேயம் உள்ளவர், எல்லாத்துக்குமே எடுத்து செய்யறவரு, அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறோம், உங்க ஃபேமிலியில ஒருத்தரா? ஓகே ஓகே. உங்க அண்ணா? எங்க அண்ணா, எங்க பெரிய அண்ணா. அவங்க அப்படியா? அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஆமா, அவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? ஆ இருக்கு. விஜய், விஜய் சார் தான். ஏன் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும்? அவரு எப்படி சொல்றது தெரியல, ஆனா பிடிக்கும். அவருக்கு மூவில விரும்பி பார்ப்போம். வாரிசுக்கு வெயிட்டிங், ஆனா தலைவர் 67 அது மேல வெயிட்டிங் இருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மளோட இந்த வருஷத்தோட பிடிச்ச ஆக்டர் யாருன்னு பார்த்தோம். ஸோ மக்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ன்னு சொல்லி நிறைய பேர்த்த பத்தி சொன்னாங்க. நிறைய வந்து அவங்களோட ஸ்பெஷல் என்ன, ஸோ அவங்க எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும், நீங்க யாரை ரொம்ப லைக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு ரொம்ப நல்லா சிறப்பா இந்த வருஷம் போல எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.